வணக்கம் மாணவர்களே. தேசிய கல்வி நிர்வாகமும் இலங்கை கல்வி அமைச்சும் இணைந்து வழங்குகின்ற குருகுலம் நிகழ்ச்சியில் நான் உங்களை இன்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் சார்பாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் மாணவர்களே, கடந்த வாரத்திலிருந்து தரம் 12 மானிட புவியியலில் அமைந்திருக்கின்ற முக்கிய பாட விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகவும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நடாத்தி செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் மாணவர்களே, மானிட புவியியலில் அமைந்திருக்கின்ற உலக குடித்தொகை தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், உலக குடித்தொகை என்பது மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதியாக நாங்கள் புவியியல் பாடத்தில் பதிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் மனிதனுடைய ஆற்றல்கள், அவனுடைய திறன்கள், அவனுடைய வள முகாமைத்துவம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும் முக்கியமான வளமாக மனிதவளம் காணப்படுவதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மனிதவளத்தை நாங்கள் விருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்திலே மானிட புவியியல் பாடப்பரப்பில் நாங்கள் இந்த குடித்தொகை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உலகத்தினுடைய குடித்தொகை வளர்ச்சி மற்றும் அதனுடைய பருமனை பார்த்திருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக உலகத்தினுடைய குடித்தொகை பரம்பல் எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு சிறிய காணொளி ஒன்றை நாம் பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நுழைவோம். பிள்ளைகளே, இந்த காணொளியின் ஊடாக நீங்கள் உலகத்தின் பல்வேறு திசையிலும் பறந்து சென்று பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்து வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் உலகத்தில் காணப்படுகின்ற முக்கியமான நகரங்கள், உலகத்தில் காணப்படுகின்ற முக்கியமான மனித சஞ்சாரமிக்க அடர்த்தியான பிரதேசங்கள், மனித சஞ்சாரமற்ற பல்வேறு பிரதேசங்களை இந்த காணொளியின் ஊடாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே உலகத்தினுடைய சில பிரதேசங்களில் சனத்தொகை செறிவாக காணப்படுகின்றது, சில பிரதேசங்களில் சனத்தொகை 5 காணப்படுகின்றது, சில இடங்களில் சனத்தொகையானது மிகவும் குறைந்த நிலையிலே அல்லது அறவே காண முடியாத நிலையில் காணப்படுவதை பார்க்கலாம். ஆகவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைய குடித்தொகை என்ற பாடத்தில் உலக சனத்தொகை பரம்பல் தொடர்பாக நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய குருகுலம் நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட கல்வி நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாட விடயத்தின்களும் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சி மட்டங்கள், கற்றல் பேர்கள் ஆகியவை தொடர்பாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்களாகவே. இந்த நாங்கள் தேர்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தேர்ச்சி மட்டங்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த உலக குடித்தொகை பாடம் என்ற தலைப்பினூடாக நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
குடித்தொகையின் பண்புகளை கற்று ஆராய்ந்து குடித்தொகை பிரச்சினைகளை இழிவாக்குவதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கத்துடன் செயற்படுவார். ஆகவே பிள்ளைகளே, உலக குடித்தொகையானது பல்வேறுபட்ட பண்புகளை கொண்டிருப்பதாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கதைத்திருந்தோம். உலக குடித்தொகையானது பல்வேறுபட்ட அளவுகளில் வளர்ச்சியடைந்து வருகின்றது கால ரீதியாக பார்க்கின்ற பொழுது. அதே மாதிரி உலக குடித்தொகையானது பல்வேறுபட்ட பரம்பல் உலகத்திலே காணப்படுகின்றது. அதே மாதிரி குடித்தொகை பிரமிட்டுகள் என்ற வகையிலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடித்தொகை தொடர்பான பல்வேறுபட்ட சேர்க்கைகள் தொடர்பாகவும் இடப்பெயர்கள் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த குடித்தொகை பண்புகள் என்ற அடிப்படையில் உலக குடித்தொகை பண்புகளை அடையாளம் காணுகின்ற அதே வேளையில், இந்த குடித்தொகை அதிகரிப்பதால் அல்லது குடித்தொகை பல்வேறுபட்ட இடங்களில் குறைவடைவதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்க்க வேண்டிய தேர்ச்சியாக இருக்கும். அதே போல் இந்த பாடத்தின் அடைந்து கொள்ள வேண்டிய தேர்ச்சி மட்டங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உலக குடித்தொகையின் பண்புகள், அண்மை கால போக்குகள் மற்றும் பிரச்சினைகளை எடுத்துக்காட்டுவாராக அமைகிறது. ஆகவே உலக குடித்தொகையில் காணப்படுற முக்கியமான பண்புகள், அதனுடைய பிரச்சனைகள், அண்மை காலத்தில் குடித்தொகையில் காணப்படுற முனைப்பான அல்லது முக்கியமான பண்புகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைய தேர்ச்சி மட்டத்திலூடாக பார்க்கின்றோம். அதே போல நாங்கள் கற்றல் பேறுகளை பார்க்கின்ற பொழுது, உலக குடித்தொகையின் பரம்பலை படத்துடன் விவரிப்பார். எங்களுக்கு தெரியும், உலக குடித்தொகையானது பல்வேறு இடங்களில் பரந்திருப்பதை பார்க்கலாம். அவை எவ்வாறு செறிவாக காணப்படுகின்றதா அல்லது ஐதாக காணப்படுகின்றா என்பதை அடிப்படையாக கொண்டு உலக சனத்தொகை பரம்பலை நாங்கள் படங்களுடன் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு பாட விடயங்களையும் புவியியல் பாடத்தில் கற்கின்ற பொழுது படங்கள் உதாரணங்களுடன் நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால் அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு வாய்ப்பாக அமைவது மட்டுமல்லாது, ஒரு பிரதேசத்தை சரியாக, பூகோள பிரதேசம் எங்கு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த படங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இட ரீதியாக வேறுபடுகின்ற மனித நடவடிக்கைகள் மற்றும் புவியியல் அம்சங்களை நாங்கள் படங்களுடன் தொடர்புபடுத்தி கிரகித்துக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் புவியியலுடைய முக்கியமான விடயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, நாங்கள் இப்பொழுது குடித்தொகை என்ற பரம்பல் பாடத்துக்குள், குடித்தொகை பரம்பல் என்ற பாடத்துக்குள் நுழைவோமாக இருந்தால், இங்கே பார்க்கின்ற பொழுது உலகின் குடித்தொகை பரம்பல் என்றால் என்ன என்று உங்களுக்கு விளக்கம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. பிரதேசம் ஒன்றில் மக்கள் பரந்திருக்கின்ற பாங்கினைத்தான் நாங்கள் குடித்தொகை பரம்பல் என்ற சொல்லினால பிறகு வைக்கின்றோம். ஆகவே நீங்கள் பார்க்கின்ற பொழுது குடித்தொகை பரம்பல் என்பது உலகத்தில் மக்கள் பரந்திருக்கின்ற பாங்கு, அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் குடித்தொகை பரம்பல் என்று சொன்னால் என்ன என்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இங்கே இரண்டாவதாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது, குடி அடர்த்தியை அடிப்படையாக கொண்டு. ஒரு பிரதேசத்தில் மக்கள் அடர்த்தி அதிகமாக இருப்பார்கள், சில பிரதேசத்தில் ஐதாக இருப்பார்கள், சில இடங்களில் அறவே மக்கள் இல்லாமல் இருப்பார்கள். ஆகவே இதான் நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். குடி அடர்த்தியை அடிப்படையாக கொண்டுதான் உலக குடி பரம்பலானது கணிப்பீடு செய்யப்படுவதை பார்க்கலாம். ஆகவே நீங்கள் குடி அடர்த்தி என்று பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளே, சில பிரதேசங்கள் பார்க்கின்ற பொழுது, சில காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது, சில இடத்தில் மக்கள் செறிவாக வாழ்வார்கள், சில இடத்தில் மக்கள் செறிவற்ற முறையில் வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே அவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இங்கே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சாதாரணமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே குடியரசியானது தீர்மானிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது குறிப்பிட்ட ஒரு நாடொன்றிலே, குறிப்பிட்ட வருடம் ஒன்றில் ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் வாழுகின்ற மக்களுடைய மொத்த எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டுதான் குடியரசியானது தீர்மானிக்கப்படுவதை பார்க்கலாம். ஒரு நாட்டினுடைய மொத்த சனத்தொகை, அந்த மொத்த சனத்தொகை என்பது குறித்த ஒரு ஆண்டொன்றினுடைய அந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையாக இருக்கலாம். அதன் கீழ் அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவு, அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவை நாங்கள் காட்டுகின்ற பொழுது, அந்த நாட்டினுடைய ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை இங்கே இதன் மூலமாக கணிப்பீடு செய்யப்படுவதை பார்க்கலாம். ஆகவே எங்கள் பிள்ளைகளே, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், குடித்தொகை பரம்பல் என்பது குடித்தொகை அடர்த்தியை அடிப்படையாக வைத்து கணிப்பீடு செய்யப்படுகின்றது. குடித்தொகை அடர்த்தியானது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. அது பிரதேசம் ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒரு நாடாக ஒன்றாக இருக்கலாம். ஆகவே ஒரு நாட்டினுடைய சனத்தொகை சராசரி அடர்த்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, மொத்த குடித்தொகையினுடைய அளவின் கீழ் அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவை நாங்கள்
பிரிக்கும் பொழுது ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை நாங்கள் அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக உலக குடித்தொகை அடர்த்தி. நான் ஏலவே குறிப்பிட்ட மாதிரி பிள்ளைகளே, சில பிரதேசங்களில் மக்கள் சிறிவாக வாழ்கிறார்கள், சில இடத்தில் ஐதாக வாழுகிறார்கள், சில இடங்கள் மனித சஞ்சாரமற்ற பிரதேசங்களாக காணப்படுகிறது. ஆகவே இந்த குடித்தொகை அடர்த்தியை தீர்மானிக்கின்ற காரணிகள் யாவை என்று உங்களுக்கு வினா ஒன்று நான் கேட்பேனாக இருந்தால், நீங்கள் அதற்கு எவ்வாறான விடைகளை காட்ட முடியும், அல்லது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள்ன்னு சொன்னால், எங்களுடைய பிரதேசங்களையும் எங்களுடைய சூழலையும் பல்வேறுபட்ட மக்கள் சில இடங்களில் செறிவாக வாழ்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், நகரப்புறங்களில் அதிகமான மக்கள் வாழுகிறார்கள், கிராமப்புறங்களில் நகர சனத்தொகையை ஒப்பிடும் பொழுது குறைவாக காணப்படுகிறது. ஆகவே இந்த குடித்தொகை அடர்த்தி, செறிவாக மக்கள் ஒரு பிரதேசத்தில் வாழ்வதற்கான பிரதானமான காரணங்கள் யாவை என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அந்த காரணிகளை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். உலக மக்கள் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறார்கள், செறிவாக வாழுகிறார்கள், சில இடங்களில் ஐதாக காணப்படுகிறார்கள். ஆகவே இவ்வாறு மனித சனத்தொகையானது சில இடங்களில் செறிவாக காணப்படுவதற்கான காரணிகளை நாங்கள் ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கின்றோம். அவற்றை நான் இங்கே உங்களுக்கு எழுதி காட்டுகின்றேன். குடி அடர்த்தியை தீர்மானிப்பவை என்ற அடிப்படையில் நாங்கள் ரெண்டு தலைப்பின் கீழ் அவற்றை பார்க்க முடியும். முதலாவதாக நாங்கள் அவற்றை பார்க்க முடியும் பௌதீக ரீதியான காரணிகள். உலக குடித்தொகை அடர்த்தியை தீர்மானிக்கின்ற காரணிகளை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று பௌதிக ரீதியான காரணிகள், இன்னொன்று சமூக ரீதியான காரணிகள் அல்லது மனித ரீதியான காரணிகள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆகவே பிள்ளைகளே, குடி அடர்த்தியை தீர்மானிக்கின்ற பௌதிக காரணிகள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றது. குடி அடர்த்தியை தீர்மானிக்கின்ற சமூக காரணிகளுக்கும் பல்வேறுபட்ட காரணிகள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இதை முக்கியமாக நான் 1, 2, 3, 5 ஆக 5 விடயங்களை உங்களுக்கு இங்கே குறிப்பிட்டு காண்பேன். பௌதிக காரணிகள் என்பது குறிப்பாக உவப்பான காலநிலை. எங்களுக்கு தெரியும், உலகத்திலே அதிகமான மக்கள் உவப்பான காலநிலை உள்ள பிரதேசங்களில் வாழுகிறார்கள். குறிப்பாக அதிக வெப்பம் இல்லாத பிரதேசங்கள், அதிக குளிர் இல்லாத பிரதேசங்களில் அதிக மக்கள் விரும்பி வாழ்வதை பார்க்கலாம். இடைவெப்ப வலயத்தில், மத்திய கோட்டு கண்மையில் உள்ள அயன வலயத்தில் அதிகமான மக்கள் வாழ்வதற்கான காரணம் உவப்பான காலநிலை. ஆகவே காலநிலை என்பது குடித்தொகை அடர்த்தியை தீர்மானிக்கின்ற முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால், குடித்தொகை அடர்த்தியை தீர்மானிக்கின்ற ரெண்டாவது காரணி தரை தோற்றம். எங்களுக்கு தெரியும், தரை தோற்றம் என்பது மனித வாழ்வில் மிக அடிப்படையான ஒரு அம்சமாக காட்டப்படும். குறிப்பாக மலை சார்ந்த பகுதிகள், கடற்கரை சார்ந்த பகுதிகள், சமவெளிகள், இவ்வாறு உலகத்திலே பல்வேறுபட்ட தரைத்தோன்ற அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். நிலத்தோற்ற அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். அதிகமான மக்கள் சமதரையில் தான் அதிகமாக வசிக்கிறார்கள் உலகத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது. காரணம், அவர்கள் போக்குவரத்துக்கும் தொடர்பாடலையும் இலகுவாக செய்வதற்கு மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொல்லி நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே சமூகமாக வாழுகின்ற மனிதனானவன் தன்னுடைய தொடர்பாடல் போக்குவரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக உலகத்தில் அதிகமான மக்கள் சமதரை பிரதேசங்களில் வாழ்கிறார்கள். இவற்றைப் போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக நீர் வசதி. உலகத்திலே அதிகமான மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களாக நாங்கள் 6 அமைந்திருக்கின்ற இடங்களை நாங்கள் பார்க்கலாம். உலகத்தினுடைய புராதன நாகரிகங்களுடைய தோற்றுவாய்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் நீர்நிலைகள் எங்கு அதிகமாக காணப்பட்டதோ, ஆறுகள் எங்கு அதிகமாக காணப்பட்டதோ, அங்கேதான் அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம், நீர் என்பது மனித வாழ்வில் காற்றுக்கு அடுத்தபடி மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், அவனுடைய விவசாய தேவைகளுக்கும் அன்றாட வீட்டு தேவைகளுக்கும் இந்த நீரானது ஒரு அத்தியாவசிய வளமாக காணப்படுவதால் நீரோடைகள், ஆறுகள் எங்கு காணப்படுகின்றதோ அதிகமான மக்கள் அங்கு செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். இவற்றைப் போல நீங்கள் பார்க்கின்ற பொழுது 4வது விடயமாக இயற்கை வளங்களை நீங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். இயற்கை வளங்கள் மனித வாழ்விலே மிகவும் அடிப்படையானது. வளங்களை மனிதன் தன்னுடைய பொருளாதார தேவை நிமித்தம் பயன்படுத்துகின்றான், கைத்தொழிலுக்காக பயன்படுத்துகின்றான், பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக வளங்களை பயன்படுத்துகின்றான். ஆகவே இயற்கை வளங்கள் அதிகமாக எங்கு காணப்படுகின்றதோ, அது காட்டு வளமாக இருக்கலாம் அல்லது ஏனைய கனிய வளங்களாக கூட இருக்கலாம், இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றதோ அப்படியான இடங்களில் மனித அடர்த்தியானது, சனத்தொகை அடர்த்தியானது அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறுபட்ட கனிய வளங்கள் காணப்படுகின்றது, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் காட்டு வளங்கள் காணப்படுகிறது, தென் அமெரிக்க நாடுகளிலும் காட்டு வளங்கள் காணப்படுது. இப்படியான பிரதேசங்களில் காட்டு வளங்களையோ ஏனைய கனிய வளங்களையோ பெற்றுக்கொள்வதற்காக
மனிதனானவன் அந்த இடங்களில் தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்து மக்கள் செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். இவற்றைப் போல ஐந்தாவது காரணியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது அனர்த்தங்கள் குறைவான பிரதேசம். எங்களுக்கு தெரியும் உலகத்தில் அண்மை காலங்களில் அனர்த்தங்களானது அதிகரித்து போவதை பார்க்கலாம். கடற்கரை சார்ந்த பகுதிகள், தாழ்நிலம் சார்ந்த வெள்ளப்பெருக்குட்படக்கூடிய பகுதிகள், நிலச்சரிவுக்கு உட்படக்கூடிய வலயங்கள் அல்லது எரிமலை பூகம்ப பிரதேசங்கள், இவ்வாறு உலகத்திலே அனர்த்தங்கள் அதிகரித்து கொண்டு போகிற பொழுது அந்த அனர்த்தமிக்க வலயத்தில் வாழ்வது மக்களுக்கு ஆபத்தானதாக அமைகிறது. இவற்றின் காரணமாக மக்கள் அனர்த்தங்கள் குறைவான பகுதிகளில் தங்களுடைய வாழிடங்களை அமைத்து மிக செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இங்கே குறிப்பிட்ட ஐந்து விடயங்கள் எங்களுக்கு தெரியுது பிள்ளைகளே. குடித்தொகை அடர்த்தியை தீர்மானிக்கின்ற பௌதிக காரணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் முதலாவது காலநிலையை பார்த்திருக்கின்றோம், ரெண்டாவது தரை தோற்றத்தை பார்த்திருக்கின்றோம், மூன்றாவது நீர் வசதியை பார்த்திருக்கின்றோம், அடுத்தது இயற்கை வளங்களாக பார்த்திருக்கின்றோம், ஐந்தாவது அனர்த்தமற்ற பிரதேசங்களாக நாங்கள் அடையாளப்படுத்தி ஐந்து விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதைற்றை போல உலக சனத்தொகை அடர்த்தியை தீர்மானிக்கின்ற இன்னொரு காரணியாகத்தான் நாங்கள் சமூக காரணி அல்லது மானிட காரணி என்ற அடிப்படையில் பார்க்கலாம். அந்த வகையிலே நான் அதிலேயும் ஐந்து காரணங்களை உங்களுக்கு இங்கே எழுதி காட்டுகின்றேன். முதலாவது, சனத்தொகை அடர்த்தி சில பிரதேசங்களில் அதிகமாக காணப்படுவதற்கான காரணங்கள் பொருளாதாரம். சில இடங்களில் அதிகமான மக்கள் வாழ்வு அதிகமாக செறிவாக வாழ்வதற்கு காரணம் பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது மனிதருடைய ஜீவனோபாயத்துடன் தொடர்புபட்டது. அது முதல் நிலை பொருளாதாரம், ரெண்டாம் நிலை பொருளாதாரம், மூன்றாம் நிலை பொருளாதாரம் என்று சொல்லி நாங்கள் மனிதனுடைய பொருளாதார நடவடிக்கைகளை பாகுபடுத்துகிறோம். விவசாயம், கைத்தொழில், சேவைகள், இந்த மூன்று விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு அதிகமான மக்கள் எங்கு இவையெல்லாம் ஒருங்கு அமைவு பெற்றிருக்கின்றதோ அங்கு அதிகமான மக்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். உலகத்தில் அதிகமான மக்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள். ஏன் அங்கு கிராமங்களில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய விவசாயத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக, விவசாயத்தை செய்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்காக அந்த மக்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள். அவற்றைப் போல கைத்தொழில் சாலைகள் எங்கு அமைவு பெற்றிருக்கிறதோ, உலகத்தில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சிகளுக்கு பின்பு உலகத்தில் அதிகமான மக்கள் கைத்தொழில் சாலைகளை அண்டி செறிவாக வாழ்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்காக. அவற்றைப் போல சேவை துறைகளை சார்ந்தும் மக்கள் அதிகமாக தங்களுடைய குடியிருப்புகளை அமைத்து மக்கள் செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த பொருளாதார அடிப்படை என்ற அடிப்படையில் சமூக காரணியாக நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது விடயமாக பார்க்கின்ற பொழுது இந்த உட்கட்டமைப்பு வசதிகள், மக்களுக்கு உட்கட்டமைப்பு வசதியில் மிகவும் அடிப்படையாக அமைகிறது. தங்களுடைய குடியிருப்புகளை இணைத்த வகையில் பல்வேறுபட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் தேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரதேசங்களில் அதிகமான மக்கள் வாழ்வதை பார்க்கலாம். அவற்றைப் போல மிக முக்கியமான இன்னொரு காரணம்தான் போக்குவரத்து. எங்களுக்கு தெரியும் மனிதனுடைய குடித்தொகை பரம்பலை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரணி தான் போக்குவரத்து. போக்குவரத்துக்கள் அற்ற பகுதிகளில், போக்குவரத்துக்கள் அரிதான பகுதிகளில் மக்கள் வாழ்வது குறைவு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் அமெரிக்காவினுடைய காட்டு சார்ந்த பிரதேசங்களில், பாலைவனங்கள் சார்ந்த பிரதேசங்களில், அடர்த்தி மிக்க பிரதேசங்களில் மக்கள் அதிகமாக வாழ்வது விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் மக்கள் போக்குவரத்து செய்வதற்காக, இன்னொரு குழுவினருடன் தாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக, உற்பத்திகளை விநியோகிப்பதற்காக மக்கள் போக்குவரத்துக்கள் எங்கு அதிகமாக காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் அதிகமாக செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். இவற்றைப் போல நீங்கள் நான்காவது விடயத்தை பார்த்தீர்கள்னு சொன்னால் முக்கியமாக இன்னொரு விஷயம்தான், அது நகராக்கம். எங்களுக்கு தெரியும் நகராக்கம் என்பது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பொருளாதாரங்களை அடிப்படையாக கொண்ட பிரதேசத்தை, மக்கள் ஒருங்கு குவிந்திருக்கின்ற வலயத்தை தான் நாங்கள் நகரம் என்று சொல்கின்றோம் அதிகமாக. ஆகவே நகரங்களில் மக்கள் அதிகமாக வாழ விரும்புகிறார்கள். காரணம், பல்வேறுபட்ட அடிப்படை தேவைகளையும் தம்முடைய ஏனைய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்கு மக்கள் நகரங்களில் வாழ்வது இன்றைக்கு வளமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்திலே நகரங்கள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. கிராமங்களிலிருந்து மக்கள் நகரங்களை நோக்கி இடம் பெயர்கின்றார்கள். இதன் காரணமாக நகரங்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த பிரதேசத்தில் மக்கள் செறிவு அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான காரணங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு சமூக ரீதியான காரணம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம், உட்கட்டமைப்பு, போக்குவரத்து, நகராக்கம், ஐந்தாவது கலாச்சாரத்தை நான் இங்கே உங்களை குறிப்பிடுகின்றேன். கலாச்சாரம் பன்முகத்தன்மை அல்லது ஒருமுகத்தன்மை என்று சொல்லி பார்க்கலாம். நாங்கள் ஒரு மொழி பேசுகின்ற மக்கள், ஒரு இனத்தை உடைய மக்கள், ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கலாச்சாரங்களை கொண்ட மக்கள், ஒரு சமயத்தை பின்பற்றுகின்ற மக்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக வாழ்வதற்கு விரும்பப்படலாம். அப்படிப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பேணுவதற்காக, தங்களுடைய கலாச்சார
அம்சங்களை அடையாளப்படுத்துவதற்காக மக்கள் ஒருங்கே ஒரு இடத்தில் வாழ்வதை பார்க்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட விடயங்கள் சமூக கலாச்சார காரணிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் உலக சனத்தொகை பரம்பலை தீர்மானிக்கின்ற முக்கியமான பிரதான காரணிகளாக குறிப்பிட்டு காட்ட முடியும் பிள்ளைகளே. ஆகவே பிள்ளைகளை நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காரணங்கள் உலகத்தில் எங்கு சனத்தொகை செறிவாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் இங்கே சொல்லப்பட்ட பௌதிக ரீதியான காரணங்கள் மற்றும் மானிட ரீதியான அல்லது சமூக ரீதியான காரணிகளை சுட்டிக்காட்டி அதனுடன் சேர்ந்த வகையில் எடுத்துக்காட்டுக்களை விளக்கி நீங்கள் படங்களுடன் நீங்கள் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் மிகவும் சிறப்பானதாக அமைந்து காட்ட முடியும். அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் அதிகமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகை பரம்பலை நாங்கள் மூன்று மட்டங்களில் பார்க்கலாம். நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் உலக குடித்தொகை வளர்ச்சியை அல்லது குடித்தொகை பரம்பலை மூன்று மட்டங்களினூடாக பார்த்திருக்கிறோம். பூகோள ரீதியாக அது எவ்வாறு பரம்பல் அடைந்து காணப்படுகிறது உலக சனத்தொகையானது பூகோள மட்ட ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பூகோளத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் எவ்வாறு செறிவாக காணப்படுகின்றது எங்கு எங்கு காணப்படுகிறது. அதே போல் ரெண்டாவது விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூகோள ரீதியாக சனத்தொகை எவ்வாறு காணப்படுகின்ற பார்க்கின்ற அதே வேளையில் கண்டங்கள் ரீதியாக உலகத்திலே ஏழு கண்டங்கள் காணப்படுகின்றது. அதில் மக்கள் வாழுகின்ற கண்டங்கள் அல்லது மக்கள் மிக சிறிவாக வாழுகின்ற கண்டங்களுடைய சில பகுதிகள் வலயங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். இவற்றை போல மூன்றாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாடுகள் ரீதியாக சனத்தொகை பரம்பல் அடர்த்தி எவ்வாறு காணப்படுகிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் அது எவ்வாறு வேறுபட்டு அமைகிறது என்ற அடிப்படையில் உலகத்தினுடைய பூகோள மக்களுடைய பரம்பலை நாங்கள் இங்கே மூன்று மட்டங்களினூடாக பார்க்கிறோம். ஒன்று பூகோள ரீதியான குடிப்பரம்பல், இரண்டாவது கண்டங்கள் ரீதியான குடிப்பரம்பல், மூன்றாவது நாடுகள் ரீதியான குடிப்பரம்பல் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பிள்ளைகளே உலகத்தில் மக்களுடைய குடி அடர்த்தியானது செறிவாக உள்ள பூகோள வலயங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில இடங்களை உங்களுக்கு இங்கு நான் காட்டியிருக்கிறேன். உங்களுடைய ஆசிரிய கைநூலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உலகத்திலே அதிகமாக மக்கள் செறிவாக வாழுகின்ற பல்வேறு பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது பூகோள ரீதியாக. இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவற்றை விளங்கிக் கொள்ள முடியும். குடி அடர்த்தி மிக்க வலயங்கள், பூகோள ரீதியாக மக்கள் அதிகமாக வாழுகின்ற பரம்பல் மிக்க வலயங்களை நாங்கள் இங்கே மூன்றாக பிரித்து காட்டியிருக்கின்றேன் உங்களுக்காக. நான் குடி அடர்த்தி மிக்க வலயங்கள் உலகத்திலே குடி அடர்த்தி மிக்க வலயங்களாக உதாரணங்கள் பல்வேறுபட்ட இடங்கள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இங்கே நான் இதில் காட்டியிருக்கிறது தென்னாசியா மற்றும் ஐரோப்பா. அதே மாதிரி சாதாரண குடியடர்த்தி கொண்ட வலயங்கள் மக்கள் தொகை கொஞ்சம் குறைவாக உள்ள பிரதேசங்கள் கலிபோர்னியா, நைல் பள்ளத்தாக்கு பிரதேசங்கள் போன்றவையும், ஐதான குடியடர்த்தி கொண்ட வலயங்களாக நாங்கள் சஹாரா பிரதேசம், அதாவது இங்கே நீங்கள் பார்க்கிறபோது அதிக வெப்பத்தின் காரணமாக பாலைவனங்கள் சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது. அதே மாதிரி வட கனடா பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிக குளிர்ச்சி கொண்ட வலயங்களாக காணப்படுகிறது. வட கனடா மற்றும் கிரீன்லாந்து போன்ற பிரதேசங்கள், வட சைபீரிய போன்ற பகுதிகளை நாங்கள் மக்கள் அடர்த்தி மிக மிக ஐதாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அங்கே மக்கள் வாழ்வதற்கு உவப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது, அதாவது அதிக குளிராக காணப்படுகிறது. இந்த வகையில் தான் நாங்கள் உலகத்திலே சனச்சிறிவு மிக்க வலயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏற்கனவே சொல்ல குறிப்பிட்டது மாதிரி குடியடர்த்தி மிக்க வலயங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல, இந்த படத்தில் உங்களுக்கு ஐந்து இடங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வலயம் நாங்கள் வாழுகின்ற வலயமில் இலங்கை இருக்கிறது. இந்திய உபகண்டத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட நாடுகளிலே காணப்படுகிறது. அவற்றை நாங்கள் இதிலே முதலாவது தென்னாசியாண்டு நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றேன். அதே மாதிரி தென்னாசியாவுக்கு கிழக்காக ஆசியாவினுடைய கிழக்கு புறம் இருக்கின்ற ரெண்டாவது பகுதியாக நாங்கள் பார்க்கின்றோம். கிழக்காசிய பிரதேசம், சீனா மற்றும் கொரிய பிரதேசங்களை அடிப்படையாக கொண்ட இந்த கிழக்காசிய பிரதேசம். மூன்றாவது பிரதேசமாக நான் இவற்றை காட்டுகின்றேன். இந்த பிரதேசம் தென்கிழக்காசிய பிரதேசம், குறிப்பாக இந்தோனேசியா, யாவா, சுமத்ரா, பிலிப்பைன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் காணப்படுகின்றது. நான்காவது பிரதேசங்களாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே நான்காவது இடமாக நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன். ஐரோப்பிய பகுதியில், குறிப்பாக மேற்கு ஐரோப்பிய பகுதி அல்லது வடமேற்கு ஐரோப்பிய பகுதிகளில் அதிகமான மக்கள் செறிவு மிக்க வலயங்களாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே ஐந்தாக பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்க பிரதேசம். இங்கே வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்க பிரதேசத்தில் உலக சனத்தொகையில் அதிகமான மக்கள் செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளை எங்களுடைய ஆசிரியர் கையேட்டில் வழங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்திலே சனச்செறிவு மிக்க வலயங்கள் எவை என்று எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தென்னாசியா, இரண்டாவது கிழக்காசியா, மூன்றாவது தென்கிழக்காசியா, நான்காவது ஐரோப்பிய பிரதேசம், ஐந்தாவது
வட கிழக்கு ஐக்கிய அமெரிக்க பிரதேசங்களை நாங்கள் உலகத்தினுடைய சனச்சரிவுமிக்க வலயங்களாக இங்கு பிரித்து காட்ட முடியும். எனவே பிள்ளைகளே, இந்த ஐந்து வலயங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது, முதலாவது நாங்கள் தென்னாசிய வலயத்தில் சனத்தொகை செறிவானது எவ்வாறு காணப்படுது என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்ப்போம். எங்களுக்கு இங்கே பார்க்கின்ற பொழுது தென்னாசியா படம் உங்களுக்கு இங்கே நான் காட்டியிருக்கின்றேன். குறிப்பாக இந்தியா, இலங்கை, மாலைதீவு, பாகிஸ்தான் மற்றும் நேபாளன், பூட்டான் போன்ற நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற தென்னாசிய படம். இந்த தென்னாசியாவில் உலக குடித்தொகையில் 24.78% மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே இந்த தென்னாசியாவினுடைய குடி அடர்த்தியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 296 மக்கள் அங்கு வாழ்கின்றார்கள். 35.5% மக்கள் நகர மக்கள் ஆவார்கள். ஆகவே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, மாலைதீவு இலங்கைக்கு அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது, மாலைதீவு இலங்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அல்லது நேபாளம் பூட்டான் போன்ற நாடுகளில் இந்த சனத்தொகை அடர்த்தி வேறுபட்டு அமைவதை பார்க்கலாம். ஆகவே உலக குடித்தொகையில் 24.78%, அதாவது 25% மக்கள் இந்த தென்னாசிய நாடுகளில் காணப்படுகிறார்கள். ஆகவே பிள்ளைகளை உங்களுக்கு விளங்கும், நாங்கள் வாழுகின்ற வலயம் என்ற அடிப்படையில் பூகோள ரீதியாக பார்க்கின்ற பொழுது தென்னாசியாவில் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் கேட்கும் பொழுது, உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கதைத்த மாதிரி ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் வர வேண்டும். அந்த தென்னாசியாவில் சனச்செறிவு மிக்கமைக்கான காரணம், ஒன்று பௌதீக ரீதியான காரணங்கள், இன்னொன்று பண்பாட்டு ரீதியான அல்லது மானிட ரீதியான காரணங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். தென்னாசியாவின் பல்வேறு நாடுகளில் அதிக சனத்தொகை இருப்பதற்கான காரணம், எங்களுக்கு தெரியும் தென்னாசியாவில் மிக பிரதானமான நாடு இந்தியா, உலகத்திலே அதிக சனத்தொகையை கொண்டிருக்கின்ற நாடுகள் என்ற அடிப்படையில் சீனாவும் ரெண்டாவதாக இந்தியாவும் பேசப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தென்னாசியாவில் குறிப்பாக இந்திய துணை கண்டத்தை அடிப்படையாக கொண்டு அதிகமான மக்கள் செறிவாக இங்கு வாழ்வதற்கான பிரதானமான காரணிகள் யாவை என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, குடி அடர்த்திக்கு காரணம், தென்னாசியாவினுடைய குடி அடர்த்திக்கான அதிகமான காரணம் கரையோர பகுதிகளை கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் தென்னாசியாவில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு கரையோரங்கள், இலங்கை ஒரு தீவாக காணப்படுகிறது, மாலைதீவுகள் ஒரு தீவாக காணப்படுகிறது, அதே மாதிரி பங்களாதேஷ் வங்கக்கடலில் அமைந்திருக்கின்ற ஒரு நாடாக அமைந்து காணப்படுகிறது, அதே மாதிரி பாகிஸ்தானும் பல்வேறுபட்ட கடற்கரையோரங்களை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கரையோர பகுதிகள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள், ஒன்று கடல் சார்ந்த கடற்கரையோர பகுதிகளாக பார்க்கலாம், இன்னொன்று உள்நாட்டுக்குள்ளே அமைந்திருக்கின்ற இந்த ஆறுகளை அடிப்படையாக கொண்ட ஆற்றுநில பள்ளத்தாக்கள், ஆறுகளை அடிப்படையாக கொண்ட கரையோர பகுதிகளில் அதிகமான குடியிருப்புகள், அதிகமான மக்கள் செறிவாக வாழ்வதை இந்த படத்தின் மூலமாக நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் இங்கே சில பல்வேறுபட்ட நதிகள் காட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் சட்லேஜ் நதி இங்கே காட்டப்பட்டிருக்கிறது, பிரம்மபுத்திரா நதி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கங்கை நதியானது பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய வட பகுதியில் தொடங்கி அவை தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பல்வேறுபட்ட கிழக்கு பிரதேசத்தினூடாக ஓடி வங்காளதேசினூடாக கடலில் கலப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த கங்கை தோன்றி கடலை சென்றடைகின்ற கரையோரங்கள் வரைக்கும், அதே மாதிரி முதலே குறிப்பிட்டது மாதிரி இந்து பள்ளத்தாக்குகள், நாங்கள் இங்கே குறித்து காட்டியிருக்கிறோம் இந்த படத்தில் உங்களுக்கு, இந்து நதி ஊற்றெடுத்து இங்கு இந்தியாவின் ஊடாக அது வந்து பல்வேறுபட்ட பாகிஸ்தான் பிரதேசங்களுக்கு ஊடாக ஓடி கராச்சியில் கடலில் அடைவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அரபிக்கடலில் கலக்கிறது. ஆகவே இந்து நதி பாய்ந்து வருகின்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களில், அதேமாரி கிழக்கு மேற்கு சமவெளிகள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்தியாவுடைய கிழக்கு கரையை அமைந்திருக்கின்ற மலைத்தொடரை நாங்கள் கிழக்கு காற்றாடி மலை என்று சொல்வோம், அதே மாதிரி மேற்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கிற மலையை நாங்கள் மேற்கு காற்றாடி மலை என்று சொல்வோம். இந்த மலைகளுக்கு அப்பாலைய கடற்கரையோரம் சார்ந்த அதிகமான பகுதிகளிலும் இந்த மக்கள் செறிவாக வாழ்கிறார்கள். ஆகவே இந்த சமவெளிகளில், இந்த ஆறுகள் சார்ந்த சமவெளிகளில், கடற்கரை சார்ந்த சமவெளிகளில் இந்தியாவிலேயும் சரி, பாகிஸ்தான்லேயும் சரி, பங்களாதேஷிலும் சரி, மற்றும் இலங்கையிலேயும் சரி, அதிகமான மக்கள் இந்த சமவெளிகளில் வாழ்வதற்கான பிரதான காரணம் அவர்களுடைய விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வதற்கு ஆகும். அவற்றைப் போல அன்றாட தேவைகளுக்கு அவர்கள் நீரை பெற்றுக்கொள்வதன் காரணமாக, எங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே இந்திய உபகண்டத்தை அடிப்படையாக கொண்ட புராதன நாகரிகம் இந்த ஆறுகளை அடிப்படையாக கொண்டு தான் தோற்றம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற, நீங்கள் இந்த படத்தில் நான் ஏற்கனவே காட்டியிருக்கின்றேன், இந்து நாகரிகம் தோன்றி வளர்ந்த இடம் மொகஞ்சதாரோ ஹரப்பா போன்ற பகுதிகளை அடிப்படையாக கொண்டு பயன்முண்டு நகரங்கள் இந்த பகுதிகளில் வளர்ச்சியடைந்திருந்தது பழைய காலத்தில். ஆகவே ஆற்று நிலங்களை அடிப்படையாக கொண்டு,
ஆறு சார்ந்த சமவெளிகளை அடிப்படையாக கொண்டு இந்தியாவிலே அதிகமான மக்கள் செறிவாக வாழ்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தென் ஆசியாவில் சனச்செறிவு மிக்க வலயம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்திய உபகண்டத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்களை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இந்து கழிமுகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இந்து கழிமுகம் பாகிஸ்தானில் உயர் குடிச்செறிவு மிக்க பிரதேசமாக காட்டப்படுகிறது. இந்த பச்சை கலரில் காட்டப்பட்டிருக்கின்ற பிரதேசங்கள் அடிப்படையாக வச்சு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகமாக இந்த கடல் மட்டத்தோடு சார்ந்த சமவெளிகளாக காணப்படுகின்றது. கடற்கரை சார்ந்த சமவெளிகளாக உள்நாட்டுக்குள்ளும் அவற்றை நீண்டு காணப்படுகிறது. ஆகவே இந்த பாகிஸ்தான் பிரதேசத்தில் அதிகமான மக்கள் இங்கு சமவெளிகளில் வாழ்வதற்கு இந்து சமவெளியானது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்து நதியை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பார்க்குற பொழுது ஜலம் நதி, செனப் நதி, ரவி, சட்லேஜ் ஆகிய ஐந்து நதிகளின் பயணப்பாதையில் தான் இந்த பஞ்சாப் மாகாணம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பஞ்சாப் மாகாணமானது இந்த ஐந்து நதிகளுடைய பயணப்பாதையில் அமைந்திருக்கின்றபடியால் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட இந்த பஞ்சாப் மாநிலத்தில் அதிக குடியிடத்து இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நதிகளானது மனிதனுடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வரலாற்றில் நீண்ட காலமாக மனித செறிவை, குடித்தொகை செறிவினை ஊக்குவிக்கின்ற பிரதானமான காரணியாக நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். இங்கே காட்டப்பட்டிருக்க உங்களுக்கு பங்களாதேசத்தினுடைய இட அமைவை நான் காட்டியிருக்கின்றேன். பங்களாதேஷ் பிரதேசமானது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் பிரதேசம் இந்தியாவில் கங்கை நதி ஊற்றெடுத்து வங்கக்கடலில் வந்து பங்களாதேஷினூடாகத்தான் கழிமுகத்தினூடாக கடலை அடைகின்றது. இந்த பிரதேசத்தில், பங்களாதேஷில் அதிகமான குடியிடத்தை காணப்படுது. சிட்டகோங் பிரதேசம், மலை பிரதேசத்தை பிரதேசத்தில் மட்டும் சனத்தொகை மிக குறைவாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பங்களாதேஷினுடைய அதிகமான பிரதேசங்களில் அதிகமான மக்கள் வாழ்வதற்கு காரணம் இங்கு சமதரை சார்ந்த பிரதேசங்கள், விவசாயத்துக்கு அதிகமாக வளர்ச்சியை கொடுத்துருக்கக்கூடிய நல்ல மண் மற்றும் இந்த சமவெளிகள் மற்றும் நீர்வசதி போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். அவற்றைப் போல நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இந்திய படம் நான் உங்களுக்கு இங்கு காட்டியிருக்கின்றேன். சிறந்த காலநிலை மிக்க பிரதேசமாக நாங்கள் இந்திய படத்தில் இவற்றை பார்க்கின்றோம். நீங்கள் பார்க்கின்ற பொழுது பருவக்காற்றுகளின் செல்வாக்கு, நாங்கள் இலங்கை நாடுகளில் வசிக்கிறோம், இரண்டு வகையான பருவக்காற்றுகள் நாங்கள் பெறுகின்றோம். ஒன்று வடகிழ் பருவக்காற்று, இன்னொன்று தென்மேல் பருவக்காற்று. ஆகவே இந்த தென் ஆசிய பிரதேசம் பருவக்காற்றுகளின் செல்வாக்குக்கு உட்பட்ட பிரதேசங்களாக காட்டப்படும். குறிப்பாக தென்மேலிருந்து வருகின்ற கடல் சமுத்திரங்களில், தென்மேற்கு சமுத்திரங்களிலிருந்து வருகின்ற காற்றுக்கள் அதிக ஈரப்பதனை கொண்டு வந்து இந்தியாவினுடைய இந்த ஹிமாலய மலை பிரதேசத்தில் மோதுண்டு இந்த பிரதேசங்களுக்கு அதிகமான மலைவீழ்ச்சியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்தியாவினுடைய இந்த இமயமலைக்கு சார்ந்த பகுதிகளில் அதிகமான மலைவீழ்ச்சி பெறுவதை பார்க்கலாம். இவற்றின் காரணமாக இங்கே அதிகமான மக்கள் மலைவீழ்ச்சி அதிகம் இருக்கின்றபடியால் அங்கே அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். அதேமாதிரி நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வண்டல் சார்ந்த சமவெளிகள், ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன், நீர்வளம் மற்றும் இந்து நாயத்தின் செல்வாக்கு, வளங்களுடைய கிடைப்பனவு மற்றும் கலாச்சார பாரம்பரியம். எங்களுக்கு தெரியும் இந்தியாவானது நீண்ட காலமாக வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாடு. இந்து சமயத்தினுடைய செல்வாக்கால் பல்வேறுபட்ட ஆண்டுகளாக, பல் ஆயிரம் வருடங்களாக வளர்ச்சியடைந்திருக்கின்ற நாடு. ஆகவே இந்த தென்னாசிய பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் அதிகமான ஒத்த கலாச்சாரமுடைய மக்களாக காணப்படுவதனால் அதிகமான மக்கள் நீண்ட கால ரீதியாக இந்த தென்னாசிய பிரதேசத்தில் வசிப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தென்னாசிய பிரதேசமானது உலக குடித்தொகையில் மிக அதிகமான அளவினை கொண்டிருக்கின்ற ஒரு வலயமாக நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். இவற்றைப் போல நீங்கள் ரெண்டாவது இடத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் உலக சனத்தொகை செறிவுமிக்க வலயங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கிழக்காசிய பிரதேசம் ரெண்டாவது பிரதேசமாக நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தேன். இங்கே உங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது இந்த இங்கே ஏற்கனவே காட்டப்பட்ட படம் இங்கே இது நாங்கள் தென்னாசிய பிரதேசம் இந்த பிரதேசம். அவற்றைப் போல இந்த கிழக்காசிய பிரதேசம் எங்களுக்கு தெரியும் கிழக்காசியா உலகத்தில் எங்கு அமைந்திருக்கிறேன்னு சொல்லி ஆசியாவினுடைய கிழக்கு பகுதியிலுள்ள நாடுகளை நாங்கள் கிழக்காசியான்னு சொல்கிறோம். சீனா, கொரியா பிரதேசங்கள், ஜப்பான் போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கி இந்த நாங்கள் கிழக்காசிய வலயத்தை அடையாளப்படுத்துகின்றோம். இப்படிப்பட்ட பிரதேசங்களில் உலகின் மொத்த குடிப்பருமனில், உலக மொத்த சனத்தொகையின் 21.67%, அதாவது 22% மக்கள் இந்த கிழக்காசியாவில் அதிகமாக வாழுகிறார்கள். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் சீனா மற்றும் இந்தியா பேசப்பட்டிருக்கின்றன. தென்னாசியாவில் இந்தியா அதிகமான சனத்தொகையை கொண்டிருக்கிறது. அதேமாதிரி கிழக்காசிய பிராந்தியத்தில் சீனாவானது அதிக சனத்தொகையை கொண்ட வலயமாக நாங்கள் பார்க்கலாம். ஆகவே கிழக்காசியாவில் சீனா மிக பிரதானமான சனத்தொகை அளவினை கொண்ட நாடாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குடியடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 143 இங்கு காட்டப்பட்டிருக்கிறது.
63.1% மக்கள் நகர மக்கள் ஆவார்கள். ஆகவே தென்னாசியாவோட ஒப்பிடும் பொழுது இந்த கிழக்காசிய பிரதேசமானது நகர வளர்ச்சியில் கொஞ்சம் அதிக தன்மையை காட்டுகிறது. குறிப்பாக நகரங்களை சார்ந்து கைத்தொழில் பேட்டைகளை தாண்டி மக்கள் அதிகமாக அங்கு செறிவு பெற்று வாழ்ந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த கிழக்காசியா தென்னாசியாவுக்கு அடுத்தபடி சனச்செறிவுமிக்க வலயமாக நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட முடியும். இந்த கிழக்காசிய பிரதேசத்தில் நாங்கள் சீனாவை குறிப்பிட்டு காட்டுகிறேன். இங்கே இருக்குது இந்த நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சீனா நாடு இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சீனாவிலே பல்வேறுபட்ட நதிகள் பாய்ந்து வருகிறது. நாங்கள் தென்னாசியாவை குறிப்பிட்டது போல இந்த சீனாவை அடிப்படையாக கொண்ட மிக சீன நாகரிகம் தோன்றி வளர்ந்தது குவாங்கோ நாகரிகம். ஆகவே இந்த பிரதேசத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த யாங்ஸி ஹியாங் எனப்படுகின்ற நதி, யாங்ஸி கியாங் எனப்படுகின்ற நதி, குவாங்கோ நதி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சீன பிரதேசமானது ஊட்டம் பெறுவதை பார்க்கலாம். ஆகவே யாங்ஸி கியாங் மற்றும் குவாங்கோ நதிகளை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்கள், ஆறுகளை அண்டிய சமவெளிகளில் அதிகமான மக்கள் சீன பிரதேசத்தில் வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு பிரதேசங்களும் ஒவ்வொரு காரணங்களுக்காக முக்கியம் வரும். நீர் வசதிக்காக, வண்டல் சார்ந்த சமவெளிகளுக்காக மற்றும் சமதரை சார்ந்த பிரதேசங்களாக அவற்றை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கிழக்காசிய பிரதேசத்தில் சீனாவில் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் அதிகமான மக்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சீனா, தாய்வான், கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரதேசத்தில் அதிகமான குடிச்சரிவானது காணப்படுகிறது. ஆகவே அங்கு குடிச்சரிவு மிக்கதுக்கான காரணம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி விவசாயத்துக்கு தேவையான நீர்வளங்கள் காணப்படுவது மட்டுமல்லாது காடாக்கம், கரையோரம் சார்ந்த மீன்பிடி, உலகத்திலே அதிக மீன்கள் பிடிக்கக்கூடிய வலயங்களாக இந்த பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அகழ்வு கைத்தொழில் உள்நாட்டு பிரதேசங்களில் சீனா போன்ற நாடுகளில் வளர்ச்சியடைந்திருக்கிறது, கொரியா போன்ற நாடுகளிலும் அது வளர்ச்சியடைந்திருக்கிறது. இவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கிழக்காசிய பிராந்தியத்தில் அதிகமான குடிச்செறிவு காரணமாக மக்கள் அதிகமாக இங்கு காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இவற்றை தவிர வண்டல் சரிந்த சமவெளிகள், மேற்பரப்பு நீர்வளங்கள், தரைக்கீழ் நீர்வளங்கள் ஆகியனவும் இந்த கிழக்காசியாவினுடைய குடிச்செறிவுக்கு பிரதானமான காரணமாக அமையும். இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்த விடயமாக தென்கிழக்காசியா, நாங்கள் முதலாவது பார்த்தோம் தென்னாசிய பிரதேசம், உலகத்திலே சனச்செறிவு மிக்க வலயம் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் முதலாவது பார்த்தோம் தென்னாசியா, ரெண்டாவது பிரதேசம் நாங்கள் பார்க்கின்றோம் கிழக்காசியா பார்த்திருக்கின்றோம், மூன்றாவது பிரதேசம் தென்கிழக்காசியா. தென்கிழக்காசியா என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாடுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது, பர்மா, லாஓஸ், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இங்கே காட்டப்பட்டிருக்கவில்லை. புருயினி, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை அடையாளப்படுத்துகின்றோம். இதில் அதிகமான நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்கிழக்காசியுடைய அதிகமான நாடுகள் கைத்தொழில் மயமாகிய நாடுகளாக காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் அவற்றை அண்மையில் கைத்தொழில் மயமாகிய நாடுகள் என்று சொல்லி குறிப்பிடுவோம். ஆகவே இந்த தென்கிழக்காசிய பிரதேசத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் காலநிலையிலே மிகவும் உவப்பான ஒரு வலயமாக காட்டப்பட்டிருக்கிறது. காட்டு வளம் மிக அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கை அங்கு மிக இலகுவானதாக, இலங்கை போன்ற நாடுகள் போல் அந்த நாடுகளும் மிக இலகுவாக காணப்படுவதை பார்க்கலாம். அதிகமான வளங்கள் காணப்படுகின்ற வலயங்களாகவும் நாங்கள் இவற்றை பார்க்கலாம். அந்த வகையில் தான் பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா ஆகிய நாடுகள் இந்த தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் உயர் குடிச்சரிவினை கொண்ட நாடுகளாக காட்டப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரின் குடி அடர்த்தியானது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் பாருங்கள் பிள்ளைகளே, சிங்கப்பூரின் குடி அடர்த்தியானது ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை நீங்கள் பார்க்கலாம். அவற்றை நீங்கள் கிடியாகவும் பார்க்கலாம், குத்தாகவும் பார்க்கலாம். சிங்கப்பூருடைய சனத்தொகை செறிவானது மிக அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. 7,447 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் மிக செறிவாக வாழ்வதை காணலாம். ஆகவே இந்த தென்கிழக்காசிய பிராந்தியத்தினுடைய சனச்செறிவுக்கான காரணங்கள் என்ன, அவற்றை தீர்மானித்த பௌதீக காரணங்கள் என்ன, அவற்றை தீர்மானித்த சமூக காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். கைத்தொழில் மயமாகிய நாடுகள் என்றபடியால் இந்த கைத்தொழிற்சாலைகளை அண்டி அதிகமான மக்கள் இந்த பிராந்தியத்துக்கு இடம்பெயர்வுகளை நாங்கள் பார்க்கலாம். கிராமங்களிலிருந்து அதிகமான மக்கள் இடம்பெயர்கிறார்கள். ஆனால் நாங்கள் சிங்கப்பூரை பார்க்கின்ற பொழுது 100% அது நகராக்கம் கொண்ட ஒரு நாடாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிராந்தியத்தில் அதிகமான மக்கள் செறிவு நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சிங்கப்பூர் 100% நகராக்க மட்டத்தினை கொண்ட ஒரு நாடு. இந்த தென்கிழக்காசிய நாடுகளில் பல்வேறுபட்ட நதிகள் காணப்படுகின்றது. மீனம், ஐராவதி, மீகொங் ஆகிய நதிகள் மிக முக்கியமான நதிகளாக பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த நதிகளை அண்டிய தாழ்நிலங்களிலும், நதிகள் கடலோடு கலக்கின்ற களிமுகங்களிலும் உயர்ந்த குடியடர்த்தி காணப்படுவதை நாங்கள் இங்கே தென்கிழக்காசிய பிராந்தியத்தின் மிக முனைப்பான ஒரு பண்பாக காட்ட முடியும். கடல் வளம், காட்டு போர்வைகள்,
அதிக நகராக்கம், கைத்தொழிலாக்கம் போன்றவற்றின் காரணமாக இந்த தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் அதிகமான குடிச்சரிவு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் நான்காவது பிராந்தியமாக பார்க்கின்றோம் ஐரோப்பா கண்டம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உலகத்தில் அதிகமான குடிச்சரிவு கொண்ட இன்னொரு வலயமாக நாங்கள் ஐரோப்பிய பிராந்தியத்தை பார்க்கின்றோம். குறிப்பாக வடமேற்கு ஐரோப்பா, மேற்கு ஐரோப்பாவை அடிப்படையாக கொண்டிவற்றை நாங்கள் பார்க்கிற பொழுது உலக குடிச்சரிவு மிக்க வலயங்கள் இவையும் ஒன்று. புராதன நாகரிகங்கள் நிருப்பிடங்களாக இவை காட்டப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவுக்குரிய நாகரிகங்கள் கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம் என்பவை முக்கியம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த பிராந்தியத்தில் கைத்தொழில் புரட்சி வளர்ச்சி அடைந்தது பிரித்தானியாவை அடிப்படையாக கொண்டு. இந்த கைத்தொழில் புரட்சி அடிப்படையாக கொண்டு உலகத்தில் பல்வேறுபட்ட நாடுகள் வளர்ச்சியடைந்தது. இந்த ஐரோப்பாவில் இருக்கின்ற பல்வேறு நாடுகள் இந்த கைத்தொழில் புரட்சியின் காரணமாக சாதகமான விளைவுகளை பெற்றுக்கொண்டதன் காரணமாக உயர் நகராக்கம் கொண்ட வலயங்களாக மாறியிருக்கின்றன. இவற்றின் காரணமாக அங்கு உயர் குடி அடர்த்தி மிக்க பிரதேசமாக இந்த ஐரோப்பிய பிரதேசம் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகையின் 9.83 வீதம், அதாவது நாங்கள் அவற்றை 10% என்று கூட குறிப்பிட்டால் கூடியதாக இருக்கும். உலக சனத்தொகையின் 10% இந்த ஐரோப்பா பிரதேசம் கொண்டிருக்கின்றது. குடி அடர்த்தியானது சதுர கிலோமீட்டருக்கு 34 காணப்படுகிறது. அது மேற்கு ஐரோப்பாவில் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது, 179 இந்த மேற்கு ஐரோப்பிய பிரதேசம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் குடியடர்த்தி இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை விட அதிகமாக காணப்படுகிறது. அதே மாதிரி தெற்கு ஐரோப்பாவில் 117 குடியடர்த்தி. ஆகவே இந்த ஐரோப்பா பிராந்தியத்தில் அதிகமான மக்கள் செறிவு காணப்படுவதற்கான காரணம் இளஞ்சூட்டு இடைவெப்ப வலயத்தினுடைய அமைவிடமாக பார்க்கலாம். நாங்கள் இளஞ்சூட்டு இடைவெப்ப வலயம், இடைவெப்ப வலயம் என்று பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய இந்த இடச்செறிவு அல்லது மக்களுடைய குடிச்செறிவுக்கான பிரதானமான காரணம் அந்த காலநிலை, உவப்பான காலநிலை. அதனால் அதிகமான மக்கள் இந்த அயன வலயத்தில் வாழ்வதை போல இந்த இளஞ்சூட்டு இடைவெப்ப வலயத்தில் ஐரோப்பா பிரதேசத்தில் அதிகமான மக்கள் வாழ்வதற்கு காரணம் உவப்பான காலநிலை. மிக குளிருமில்லை, மிக வெப்பமும் இல்லாத பிராந்தியத்தில் இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பிராந்தியத்தில் நீங்கள் மத்திய கோட்டிலிருந்து விரைகின்ற வெப்ப நீரோட்டங்களும் மற்றும் குளிர்பிரதேசத்திலிருந்து வருகின்ற குளிர் நீரோட்டங்களும் சந்திக்கின்ற இந்த பிராந்தியங்கள், இந்த பிராந்தியங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பிரித்தானிய அடிப்படையாக கொண்டு போர்த்துக்கல், ஸ்பெயின் போன்ற நாடுகளில், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அதிகமான குளிச்சரிவு மிக்க நாடுகளாக நாங்கள் அவற்றை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பிராந்தியத்தில் அதிகமான மக்கள் வாழ்வதற்கான காரணங்கள் என்ன, பௌதிக ரீதியான காரணங்கள் என்ன, சமூக ரீதியான காரணங்கள் என்ன, இந்த ஐரோப்பாவில் குளிச்சரிவு அதிகமாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிள்ளைகளே, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, சுவீடன், நோர்வே, டென்மார்க் போன்றன சிறந்த நிலம் மற்றும் மண் வளத்தினை கொண்ட நாடுகளாக காணப்பட்டிருக்கிறது. இவற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த கிழக்கு சார்ந்த பிரதேசத்தில், ஐரோப்பாவுடைய கிழக்கு பிரதேசம் சற்று கிழக்காக அமைந்திருக்கிற நாடுகளாக பார்க்கலாம். அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, சுவீடன், நோர்வே, டென்மார்க் போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற மண் விவசாயத்துக்கு உவப்பானதாக இருக்கிறது. அதே மாதிரி நிலமும் உவப்பான தன்மையை கொண்டிருக்கிறது. இங்கே கோதுமை, பார்லி, ஆட்ஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, சோளம், திராட்சை போன்ற பயிர்ச்செய்கைக்கு ஏற்ற உவப்பான காலநிலை, உவப்பான மண் மற்றும் நீர் வசதியை கொண்ட பிரதேசங்களாக இந்த ஐரோப்பிய பிரதேசங்கள் அதிகமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவற்றைப் போலத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த பிரித்தானியவை அடிப்படையாக கொண்டு கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. அங்கு இரும்பு தாது அதிகமாக காணப்பட்டது, நிலக்கரி காணப்பட்டது. அந்த பிரதேசங்களில் 18 ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் காரணமாக பிரித்தானியாவுக்கு வெளியே ஐரோப்பிய நாடுகளில் பல்வேறுபட்ட கைத்தொழில் துரிதமாக வளர்ச்சியடைந்தது. அவற்றை அடிப்படையாக கொண்ட நகரங்கள் வளர்ச்சியடைந்தன. ஆகவே கிராமங்களிலிருந்து அதிகமான மக்கள் தொழில் வாய்ப்புகளுக்காக நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அதிகமான தொழில் வாய்ப்புகளுக்காக இந்த ஐரோப்பிய பகுதிகளில் அதிகமான மக்கள் செறிவாக வாழ்வதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவற்றை நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது கைத்தொழில்களின் பரம்பல், உயர் நகராக்கம் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியன
அதிகமான குடியடர்த்திக்கான காரணங்களாகும். அதாவது ஐரோப்பாவில் குடியடர்த்திக்கு இவை மிக முக்கியமான அம்சங்களாக காணப்படும். குறிப்பாக நகராக்க மட்டத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 74.3% இங்கு காட்டப்பட்டிருக்குது. உயர் நகராக்க வசதி கொண்ட பிரதேசங்களாக இந்த ஐரோப்பிய பிரதேசங்களை நீங்கள் பார்க்கலாம். அதிகமான நகரங்கள் இங்கே காட்டப்பட்டிருந்த நகராக்கம் கொண்ட வலயங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நகராக்கம் கொண்ட வலயங்கள் ஏன் இங்கே அமைப்பெற்றிருக்குது, எவ்வாறான இடங்களில் அமைப்பெற்றிருக்குது, இந்த நகரங்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்துகின்றோம் என்று சொல்லி இனிவரும் தொடர்ச்சியான பாடங்களில் நீங்கள் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த தென்னாசியா, கிழக்காசியா, தென்கிழக்காசியா மற்றும் ஐரோப்பிய பிரதேசங்களில் அதிகமான குடிச்செறிவு இருப்பதற்கான காரணங்கள் யாவை என்பது தொடர்பாக நாங்கள் சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிலாந்தின் தென் மத்திய பகுதிகளில் உயர் குடியிருத்தி காணப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த இங்கே இந்த படம் காட்டப்பட்டிருக்குது, இங்கிலாந்து படமானது காட்டப்பட்டிருக்குது. இங்கிலாந்தினுடைய மத்திய பகுதி மற்றும் தென் பகுதிகளில் அதிகமான குடி அடர்த்தி, சதுர கிலோமீட்டருக்குள் வாழுகின்ற மொத்த மக்களுடைய சராசரி எண்ணிக்கையானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நிலக்கரி சுரங்கங்கள் காணப்படுகிறது பிரித்தானிய அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது. இரும்புத்தாது வலயங்கள் நாங்கள் சென் வேல்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அதேமாரி இயற்கை வாயு, பெட்ரோலியம் போன்றவை இங்கு அதிகமாக அமைப்பு பெற்றிருப்பதை நாங்கள் இந்த பிரித்தானிய நாட்டில் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பிரித்தானியவை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட கைத்தொழில் சாலைகள் அங்கு இட அமைவு பெற்றிருக்கின்றன. இரும்புருக்கு கைத்தொழில், மோட்டார் வாகன கைத்தொழில், கப்பல் கட்டுதல் கைத்தொழில் போன்றவைகள் இங்கு அதிகமாக பிரித்தானியால் விருத்தியுற்றிருப்பதன் காரணமாக எங்களுக்கு தெரியும். உலக வரலாற்றில் பிரித்தானியாவுக்கு தனி இடம் உண்டு. ஏனைய நாடுகள் வளர்ச்சியதற்கு முன்பு கைத்தொழில் ரீதியாக மிகவும் பலம் பொருந்திய வல்லரசாக உலகத்தில் காணப்பட்ட இந்த பிரித்தானியா பல்லுருவ கடற்கரைகளை கொண்ட நாடாக காட்டப்பட்டிருக்கிறது. இது இளஞ்சூட்டு இடவெப்ப வலயத்தில் அமைந்திருக்கின்றது. ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு பெற்றுக்கொள்ள முடியாத மிக உவப்பான காலநிலை, வெப்ப நீரோட்டம் மற்றும் குளிர்நீர் துறங்களுடைய பாதையில் அமைந்திருக்கிறது. இவற்றின் காரணமாக இந்த பிரதேசமானது பல்வேறுபட்ட வகையில் இந்த பிரதேசம், இந்த பிரித்தானிய பிரதேசம் வளர்ச்சியடைந்திருப்பதன் காரணமாக அதிகமான மக்கள் இந்த பிரித்தானியவை அடிப்படையாக கொண்டு அதிகமாக செறிவாக வாழ்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் ஜெர்மனுடைய மேற்கு பகுதி, தென்பகுதி மற்றும் ரைன் நதி பகுதிகளிலையும் டன்ஜூப் நதிகளின் வடிநில பகுதிகளிலும் அதிகமான குடியிருத்தி காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலேயும் அதிக குடியிருத்தி காணப்படுகின்றன. நீர் போக்குவரத்து, இரும்பு, பொட்டாஸ் நிக்கல், அலுமினியம் போன்றவர்கள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது இந்த பிராந்தியங்களில். கைத்தொழில் நகரங்களிலேயே அதிக குடியிருத்தி காணப்படுது. குறிப்பாக நீங்கள் கைத்தொழில் நகரம் என்று பார்க்கிற பொழுது ஜெர்மனியானது 85% நகராக்க மட்டத்தை கொண்டிருக்கிற நாடாக காணப்படுகிறது. இங்கிலாந்து 90% நகராக்க மட்டத்தை கொண்ட நாடாக காணப்படுது. பிரான்ஸ் 74%. ஆகவே இந்த நகராக்க மட்டத்தில் உயர் சதவீதத்தை கொண்ட நாடுகள் இந்த ஐரோப்பிய கண்டத்தில் காட்டப்பட்டிருப்பதை இந்த படம் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த உலக சனத்தொகையுடைய அளவில் இந்த ஒவ்வொரு வட்டங்களும் எவ்வாறான சனத்தொகை அளவுகளை கொண்டு காணப்படுறது. இந்த மேற்கு மற்றும் இந்த மத்திய ஐரோப்பிய நாடுகளில் உலக குடித்தொகையில் எவ்வாறான பிரதேசங்கள் அதிகமாக வளர்ச்சி அடைந்திருப்பதை இந்த படமானது எங்களுக்கு காட்டுகின்றது. அதே போல் வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்கா, எங்களுக்கு தெரியும் இந்த ஐரோப்பா கண்டத்துக்கு வெளியே நாங்கள் இன்னும் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்கா ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி சனச்சரிய மிக்க பிரதேசமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் ஐக்கிய அமெரிக்காவினுடைய வடகிழக்கு பிரதேசம், இது மிக முக்கியமான ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் அதிக குடியிருத்தி காணப்படுது வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்காவில். நாங்கள் பிரித்தானியாவுக்கு சொன்ன மாதிரி இந்த பிராந்தியத்துக்கு நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். இங்கே இருந்து வருகின்ற வெப்ப நீரோட்டங்களும் வட பிரதேசத்திலிருந்து வருகின்ற குளிர் நீரோட்டங்களும் சந்திக்கின்ற இந்த உவப்பான காலநிலை பிரதேசத்தில் இந்த வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்க பிரதேசம் காணப்படுவதானது அதிகமான குடியிருத்தி. அதாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது கனடாவினுடைய தென் கிழக்கு பகுதி, அதே மாதிரி வடகிழக்கு பகுதி, அமெரிக்காவுடைய வடகிழக்கு பகுதியில் அதிகமான குடிச்செறிவு இங்கு காட்டப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நியூயார்க், பிலடெல்பியா, பால்டிமோர் போன்ற நகரங்களை இணைத்த பிரதேசம், அதாவது போஸ்டன் முதல் வாஷிங்டன் வரையான இந்த பிரதேசம், போஸ்டன் முதல் வாஷிங்டன் வரையான இந்த பிரதேசத்தில் அதிகமான குடியடர்த்தி நகர கொத்தணிகளாக இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இங்கு அதிகமான குடிச்செறிவு காணப்படுவதற்கு இங்கே பல்வேறு காரணிகள் துணை செய்வதை பார்க்கலாம். இந்த படமானது உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1800களில் இருந்து 2020 வரைக்கும் ஐக்கிய அமெரிக்காவினுடைய பல்வேறு பிரதேசங்களில் குடி செறிவானது எவ்வாறு அதிகரித்து கொண்டு போகிறது என்பதை இந்த படமானது உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இங்கே இந்த வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்க பிரதேசம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரதேசம் இங்கே உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சனச்சரிய மிக்க வலயங்கள் என்ற அடிப்படையில் நான் தான் இவற்றை காட்டியிருக்கின்றேன். வெப்ப குளிர் நீரோட்டங்களில் செல்வாக்கு, அதிகமான சமநிலங்கள் காணப்படுகின்றவை,
இரும்புத்தாது நிலக்கரி வயல்கள் அமைய பெற்றிருப்பதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ஐம்பெரும் பாவிகளை அடிப்படையாக கொண்டு இங்கு இரும்புத்தாது நிலக்கரி வயல்கள் அதிகமாக அமைவு பெற்றிருக்கின்றது. சிலிக்கன் பள்ளத்தாக்கு இங்கே காணப்படுது. குறிப்பாக நீங்கள் பார்க்கிற பொழுது இங்கே சிலிக்கன் பள்ளத்தாக்கு இலத்திரனியல் கைத்தொழிலுக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆகிய இந்த பிரதேசங்களில், இந்த வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்காவுக்கு வெளியில் சிலிக்கன் பள்ளத்தாக்கு போன்ற பிரதேசங்களில், சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல் போன்ற பிரதேசங்களை ஒன்றிணைத்த வகையில் இந்த பிரதேசத்திலேயும் அதிகமான குடி அடர்த்தியானது இந்த வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்காவுக்கு வெளியே காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இங்கே அது காட்டப்பட்டிருக்குது. டெட்ரோயிட், கிரீவ்லேண்ட், சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல் போன்ற இடங்களிலும் அதிக குடிச்செறிவு ஐக்கிய அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இதுவரைக்கும் பூகோள ரீதியாக குடித்தொகை அடர்த்தியானது எவ்வாறான இடங்களில் காணப்படுது என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் கண்ட ரீதியாக குடிச்செறிவு எவ்வாறு காணப்படுது என்று சொல்லி பார்த்தோம் சொன்னால், ஒவ்வொரு கண்டங்கள் ரீதியாக உலகத்தினுடைய குடிச்செறிவு எவ்வாறு காணப்படுது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. பெரிய நிலத்திணிவான ஆசியா உலக குடித்தொகையின் 60% கொண்டு முன்னிலை வகிக்கின்ற கண்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. அங்கு 4.44 பில்லியன் குடித்தொகை காட்டப்பட்டிருக்கிறது. குடி அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 146 ஆகும். உயர் குடித்தொகை கொண்ட நாடாக சீனா ஏற்கனவே குறிப்பிட்டேன். சனச்செறிவுமிக்க நகரமாக நாங்கள் ஜப்பானுடைய டோக்கியோ நகரத்தை நாங்கள் குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆசியாவிலேயே குடிச்செறிவுமிக்க ஒரு பிராந்தியமாக நாங்கள் இந்த ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பாக டோக்கியோ நகரத்தை குறிப்பிட்டு காட்ட முடியும். அவற்றைப் போல இந்த பிராந்தியத்தில், இந்த படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது, பல்வேறு காலகட்டங்கள் ரீதியாக இந்த ஆசியாவிலேயும் ஆப்பிரிக்காவிலேயும் மற்றும் ஏனைய கண்டங்களிலும் உலக சனத்தொகையானது எவ்வாறு மாற்றமுற்று வருகின்றது என்பதை காட்டுகிறது. இது எதிர்காலத்தில் இந்த ஆசியாவுக்கு அடுத்தபடியாக ஆப்பிரிக்கா மிக அதிகமான சனத்தொகையை கொண்டு ஆசியாவோடு போட்டி போடக்கூடிய வகையில் ஆப்பிரிக்க கண்டமானது வளர்ச்சியடையும் என்பதை இந்த தரவு உங்களுக்கு காட்டியிருப்பதை பார்க்கலாம். இவற்றைப் போல நீங்கள் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆப்பிரிக்காவிலே உலக குடிச்சரிவானது அதிகமாக காணப்படுகிறது. இவற்றை நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது நைஜீரியா, உலகத்திலே ஆப்பிரிக்க கண்டத்தில் மிக முக்கியமான ஒரு நாடுதான் நைஜீரியா. நைஜீரியா பிரதேசம் இந்த இடத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய இந்த பிரதேசம் நைஜீரியா பிரதேசம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அதிகமான குடியடர்த்தி மிக்க வலயங்களாக நாங்கள் பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் உலக குடித்தொகையில் 17% மக்கள் வாழுகிறார்கள். குடி அடர்த்தி 43. நைஜீரியா தான் உயர் குடி அடர்த்தி கொண்ட நாடாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நைகர் நதியை அடிப்படையாக கொண்ட இந்த நைஜீரியா நாடானது அவற்றின் காரணமாக ஊட்டம் பெற்று வளர்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து ஐரோப்பா, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகள், வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஓஷானியா பகுதிகளும் இங்கு இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டு உலக சனச்செறிவுமிக்க வலயங்களாக இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். மிக குறைந்த மட்டத்தினை கொண்ட ஆஸ்திரேலியா தீவு 0.5% சனத்தொகை உலகத்தில் கொண்டிருக்குது. ஆயினும் ஆஸ்திரேலிய நாடும் சிட்னி நகரமும் உலக குடிச்செறிவினை அதிகமாக கொண்டிருப்பதை பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு ஆஸ்திரேலிய படத்தை காட்டியிருக்குது. ஆஸ்திரேலிய நாடு, இந்த ஆஸ்திரேலிய கண்டத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது ஆஸ்திரேலியாவும் சிட்னி நகரமும் அதிகமான குடிச்செறிவினை கொண்ட பிரதேசங்களாக பார்க்கலாம். அதேமாதிரி நாடுகள் ரீதியான குடிப்பரம்பலை நீங்கள் பார்க்கிற பொழுது உலகத்திலே குடிப்பரம்பல் சரிசமனாக காணப்படவில்லை. சில நாடுகளில் அதிகமாகவும் சில நாடுகளில் குறைவாகவும் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் தான் நீங்கள் பார்க்கிற பொழுது ஐக்கிய நாடுகளின் குடித்தொகை புள்ளி விவரத்தின் படி உலக குடித்தொகை 57% மக்கள் 10 நாடுகளில் வாழ்கின்றார்கள். இதில் இந்த 10 நாடுகளும் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. முக்கியமாக சீனா, இந்தியா, ஐக்கிய அமெரிக்கா அடிப்படையாக கொண்டு ஜப்பான் வரைக்கும் அந்த 10 நாடுகள் இங்கு தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீனா 18.2% கொண்டிருக்கிறது. இந்தியா 17.5% கொண்டிருக்கிறது. ஐக்கிய அமெரிக்கா 4.29% கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூரே 1 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அதிகமான மக்கள் வாழுகின்ற பகுதியாக உலகத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. கிரீன்லாந்து தாழ் குடிச்செறிவு கொண்ட நாடாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே எங்களுக்கு கிரீன்லாந்து படம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதிகமான குளிர் சார்ந்த பிரதேசங்களாக, முனைவு பிரதேசங்களில் அமைப்பெற்றிருக்கின்ற ஒரு நாடாக இந்த கிரீன்லாந்து காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே மிக குடிச்செறிவானது மிக மிக குறைவாக, அதாவது 0.14 கொண்ட பிரதேசமாக நாங்கள் இந்த கிரீன்லாந்தை குறிப்பிட்டு காட்ட முடியும். அவற்றைப் போல 2018 குறைந்த குடித்தொகை கொண்ட அரசாக, ஒரு நாட்டினுடைய அரசாக நாங்கள் வத்திக்கானை சுட்டி காட்டுகிறோம். அங்கே 1 சதுர கிலோமீட்டருக்கு 801 மக்களே அங்கு வாழ்வதாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அன்பான மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் உலக குடித்தொகையினுடைய பரம்பலை முக்கியமாக பார்த்திருக்கின்றோம். உலக குடித்தொகை பரம்பலை பற்றி பார்க்கின்ற பொழுது உலக குடித்தொகை அடர்த்தியை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாங்கள் உலக குடித்தொகை பரம்பலை பார்க்கின்றோம். அதாவது 1 சதுர கிலோமீட்டரில் வாழுகின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை, அதாவது அந்த அடர்த்தியை அடிப்படையாக கொண்டு தான் உலகத்தின் பல்வேறு பிரதேசங்களில் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்களா
அல்லது ஐதாக வாழுகிறார்களா அல்லது மக்கள் அறவே அங்கு இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் உலக குடித்தொகை பரம்பலை பல்வேறு பிரதேசங்கள் ஊடாக பார்த்துருக்கிறோம். பூகோள ரீதியாக பார்த்துருக்கணும். அவற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தென்னாசியாவை பார்த்தோம். உலக சனத்தொகையில் அதிகமான மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு வலயமாக இந்த தென்னாசிய பிராந்தியத்திலும் கிழக்காசிய பிராந்தியத்திலும் தென்கிழக்காசிய பிராந்தியத்திலும் மற்றும் ஐரோப்பா போன்ற பிரதேசங்களிலும் வடகிழக்கு ஐக்கிய அமெரிக்கா பிராந்தியங்களிலும் ஏன் உலகத்தில் சனத்தொகை அதிகமாக காணப்படுகின்றது, அவற்றை தீர்மானித்த பௌதிக காரணிகள் என்ன, அவற்றை தீர்மானித்த மானிட காரணிகள் என்ற அடிப்படையாக கொண்டு நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு இங்கு நாங்கள் கலந்துரையாடியிருந்தேன். தேசியகளை நிலையம் சார்பாக பிள்ளைகளை எங்களுக்கு தெரியும் உலக குடிச்செறிவை தீர்மானிக்கின்ற காரணி என்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட பௌதிக காரணிகள் நான் ஐந்தை குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக நீங்கள் மீட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் உலக குடித்தொகை செறிவை தீர்மானிக்கின்ற காரணி என்ற அடிப்படையில் சிறந்த உவப்பான காலநிலை ஒரு விஷயமாக நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. அவற்றைப் போல அந்த உலக குடித்தொகை செறிவினை தீர்மானிக்கின்ற இன்னொரு காரணியாக நாங்கள் நீர்வளத்தை குறிப்பிட்டிருந்தோம். உலகத்திலே பல்வேறுபட்ட நாடுகளை அடிப்படையாக கொண்டு நதிகளிலே காணப்படுகின்ற ஆற்று பள்ளத்தாக்களை அடிப்படையாக கொண்டு அது சார்ந்த சமவெளிகளில் குறிப்பாக தென்னாசியா மற்றும் கொங்கோ பிரதேசங்கள் மற்றும் சீனாவினுடைய குவாங்கோ நாகரிக பிரதேசங்கள் மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாகரிகங்கள் போன்ற பிரதேசங்களில் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். இவற்றுக்கான அடிப்படை காரணங்கள் இந்த நீர்மூலங்களை அடிப்படையாக கொண்ட மக்கள் செறிவு அதிகமாக காணப்படுது என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கைத்தொழில்கள் சமூக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கைத்தொழில்கள் மற்றும் நகராக்கம் கலாச்சாரம் போன்ற காரணிகள் அவ்வாறு ஒரு பிரதேசத்தினுடைய சனச்செறிவை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் சொல்லி பார்த்துருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, தேசிய கல்வி நிர்வாகத்தால் இந்த குருகுலம் நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட பாடங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு காணொளிகள் தயாரிக்கப்பட்டு அவர்களுடைய யூடியூப் தளத்தில் அவை இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே எங்களுடைய தேசிய கல்வி நிர்வாகத்தின் இணையதளமான சேனல் NIEக்கு நீங்கள் நுழைவதன் மூலமாக இந்த பாட விடயங்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதோடு இது தொடர்பான மேலதிக விடயங்களை உங்கள் பாடசாலை ஆசிரியருடன் கேட்டு அறிந்து பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த ஒரு மணித்தியாலமாக நாங்கள் கற்ற விடயங்களை நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் ஊடாக உதாரணங்கள் மூலமாக படங்கள் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால் இந்த பாடத்தில் முழுமையான தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.